அழகு, திருவிடை மருதூர் தெரு அழகு, வேதாரண்யம் விளக்கழகு, திரு அரங்கம் நடையழகு, மன்னார்குடியில் மதிலழகு என்று சொல்லும் பொழுது காஞ்சிபுரத்து உடையழகு என்று தொண்டை நாட்டு மக்கள் பெருமையோடு சொல்லிக் கொள்வார்கள். இதோ இப்பொழுது காஞ்சிபுரத்தில் பட்டழகு என்று உலகமே போற்றுகின்றது. காஞ்சியில் இருக்கும் வரத ராஜராகட்டும், காஞ்சி காம கோட்டியில் ஆட்சி புரியும் காமாட்சியாகட்டும் பட்டாடையில் மிளிர்வார்கள். குழந்தை முதல் பெரியவர்கள் வரை இந்த பட்டாடை உடுத்தினாலே அந்த இடத்தில் கோலாகலம்தானே. பட்டு என்றாலே அந்த இடத்தில் ஒரு விழா கோலம் பூண்டிருக்கும். நமக்கு மஞ்சள் நீராட்டு விழா, திருமணம், சீமந்தம் என வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் எல்லாவித மகிழ்ச்சி தருணங்களிலும் நம்முடைய குடும்பத்தில் பட்டு முக்கிய பங்கு வகிக்கிறது. பட்டுப்பூச்சி ஆயிரக்கணக்கான முட்டைகளை இடுகின்றது. பலமுறை உருமாறும் புழுவானது பட்டு இழைகளை கொண்டே கூட்டை உருவாக்கின்றது. சராசரியாக ஒரு புழுவானது ஒரு மைல் நீளத்திற்கு இழைகளை 2-3 நாட்களில் தனது கூட்டில் உருவாக்குகிறது. கங்கை கரையில் காசிப்பட்டு, காவிரி கரையில் மைசூர் பட்டு, பாலாற்றங்கரையில் இதோ இந்த காஞ்சிப்பட்டு. சீனத்து பட்டு சிறப்பு பெற்றதுதான் என்றாலும் காஞ்சிப்பட்டுக்கு நிகரானது இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. பட்டு நூல் வந்து பெங்களூர்ல இருந்து வருது. இப்போ தமிழ்நாட்டிலயும் தயார் பண்றாங்க, தென்காசி கிருஷ்ணகிரி அங்கிருந்து தயார் பண்றாங்க. மொத்தமே பெங்களூர் தான், ஃபுல்லா பெங்களூர் தான் வந்து பட்டு வந்து அங்கிருந்து வருது. கோரா வந்து அங்கேருந்து இங்கே சாயம் போட்டு தான் நம்ம இது பண்ணுறோம். இப்போ நம்ம பாலாத்து தண்ணி தான் நமக்கு ஃபேமஸு. அந்த தண்ணியினால தான் நமக்கு ஷைனிங் கொடுக்குது அந்த பட்டு. வேறு எங்கே போட்டாலும் அந்த ஷைனிங் வரலை. அந்த தண்ணியோட மகத்துவமும் அதை அடங்கியிருக்கு அதில். தொல்பொருள் ஆராய்ச்சியின்படி 5000 முதல் 3000 கிமு வாக்கில் பட்டு தயாரிப்பு கண்டுபிடிக்கப்பட்டதாக கணிக்கப்பட்டாலும் கன்ஃபியூஷியஸ் குறிப்பின்படி சுமார் 2700 கிமுவிலேயே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் என்ற குறிப்பும் ஏராளமாக இருக்கின்றது. அக்கால சோழ நாட்டிலும் பல்லவர்கள் ஆட்சி புரிந்த இந்த காஞ்சி மாநகரத்திலும் பல வகையான பட்டாடைகளை ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்தார்கள் நம்முடைய பெருமை மிக்க தமிழர்கள். இதோ சிலப்பதிகார இலக்கியம் பல வகையான பட்டாடை பெயர்களை குறிப்பிடுகின்றன. கோசிகம், பீதகம், பஞ்சு, பச்சிலை, அரத்தம், நுண்துகில், சுண்ணம், வடகம், இரட்டு, பாடகம், கொங்கலா, கோபம், சித்திரக்கம்மி, குமுதி, கரியல், பேடகம், பரியட்டக்காசு, வேதங்கம், புங்கற்காழகம், சில்லிகை, தூரியம், பங்கம், தத்தியம், வண்ணடை, கவுற்றுமடி, நூல் யாப்பு, திருக்கு, தேவாங்கு, பொன்னெழுத்து, குஞ்சரி, தேவகிரி, கத்தூலம், இரஞ்சி, வெண்பொத்தி, செம்பொத்தி, பனிப்பொத்தி என அத்தனையும் நம்முடைய பெருமை மிக்க தமிழர்கள் நெய்த ஆடைகளின் 36 வகைகளான பெயர்கள். அக்காலம் முதல் இக்காலம் வரை நம் தமிழர்களின் வாழ்வோடு ஒன்றியே இருந்தது இந்த பட்டாடை தயாரிப்பு என்பது. உலகத்தரப்பில் பட்டாடை தயாரிப்பில் நம்முடைய இந்தியா 60% பட்டாடை தொழிலில் கொடிகட்டி பறக்கின்றது. காஞ்சிபுரத்தில் நெசவு தொழில் 40 வருஷம் பண்ணிட்டு இருக்கேன். சின்ன ரகமாக இருந்தால் ஒரு 4 புடவை 3 புடவை தான் நெய்ய முடியும் மாதத்துக்கு. பெரிய ரகமாக இருந்தால் 2 புடவை நெய்ய முடியும். அதாவது 5000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாய் வரையிலும் நெசவு செய்யறதுக்கு ஒரு இருக்கு. காஞ்சிப்பட்டு என்றாலே அது கைத்தறிக்கு என தனியாக பெயர் கொண்டது. இயந்திரத்தால் பல வகையான நவீன புடவைகளை இக்காலத்தில் வடித்தாலும் காஞ்சிப்பட்டு என்பது கைத்தறியாலேயே இன்றளவும் வடிவமைக்கப்படுகின்றது. நம்முடைய நெசவாளர்கள் ஒரு நாள் முதல் கொண்டு
25 நாட்கள் வரை பல வகையான பல தரமான புடவைகளை நம்முடைய பட்டு உலகத்திற்கு அளிக்கின்றார்கள். விலையிலும் பல வகையான வகைகள் உண்டு. 8000 முதல் திருமண புடவைகள் 1 லட்சம் வரைக்கும் அழகான நேர்த்தியான புடவைகளை இவர்கள் நம்முடைய உலகத்திற்கு வழங்குகிறார்கள். அக்காலம் தொட்டே பெண்களுக்கு மயில், யானை, அன்னம், இலை வடிவம், பூக்கள் போன்ற அழகான வடிவங்களை கோயில் சிற்பங்களிலிருந்து தரமாக நமக்கு நெசவாளர்கள் தருகிறார்கள். தொழில் வந்து நல்லா போயின்னு இருக்குங்க. நாங்கள் முதல்ல வந்து எங்கள் கைத்தறி நெசவு, நான் இந்த குடும்பத்தில் 3வது தலைமுறை நான் செய்யறது. எனக்கு தெரிஞ்சு நான் முதல்ல கற்றுக்க சொல்ல குச்சி அடையில் தான் கற்றுக்கினேன். அப்புறம் 2வது நார்மல் ஜாக்கார்டுன்ட்டு ஒரு 120 ஊக்கு வச்சு சின்ன, அதாவது வெரைட்டி அதிகமாக இருக்காமல் சின்ன டிசைனில் செய்கிற மாதிரி முதல்ல ஒரு அறிமுகப்படுத்தி அப்போது ஆரம்பித்தோம் நாங்கள். அப்புறம் 120ன்றது அப்புறம் 240 ஆச்சு. 240 அப்புறம் 2 பார்டருக்கு தனி டிசைன் பண்ணோம், உடலுக்கு தனி டிசைன் பண்ணோம். 240 அதுக்கும் பத்தலை. அப்புறமேட்டு 480 இன்னும் உடலுக்கு வெரைட்டி வைக்கணும், இன்னும் நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும், தொழில் நல்லபடியாக நடக்கும், வெரைட்டி வரவங்களும் வெரைட்டி கேட்குறாங்க, இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், சாரி நல்லா லுக்காக இருக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் 480 உடல் தனியாக வச்சு மறுபடியும் பார்டர் தனியாக வச்சு முந்திக்கு தனியாக 2 கலர் வச்சு ரெடி பண்ணோம். பளபளக்கும் பட்டு சேலைகளின் முக்கியமான அம்சம் அதனுடைய ஜரிகையும் வெளுத்து போகாத சாயமும் தான். சாயம் போகாத சேலையும் நீடித்து உழைக்கும் தரமான சேலையும் என்றென்றும் காஞ்சிபுரத்தில் நமக்கு கிடைக்கும். இங்கு இருக்கும் ஒவ்வொரு நெசவாளர்களும் அந்த புடவையின் தரத்தை கொண்டே எது காஞ்சி பட்டு எது தரம் அல்லாத பட்டு என்பதை அழகாக கணிப்பார்கள். சுமார் 75 வருடங்களுக்கு முன்பு 6 கெஜ பட்டு சேலை ₹12 9 கெஜ பட்டு சேலை ₹18 அந்த காலத்து தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு ₹13 என்று இந்த மூன்றையும் ஒப்பிட்டு பார்க்கையில் அக்காலத்து காஞ்சி பட்டின் மேன்மையும் அதனுடைய பெருமையையும் நாம் உணரலாம். அக்காலத்து தங்கத்திற்கு நிகராக காஞ்சியின் பட்டாடைகள் நம் தமிழர்களால் போற்றப்பட்டது. அது மட்டும் அல்ல, காஞ்சி புடவைக்கு என ஒரு தனி தரமும் உண்டு. அதனுடைய முந்திகள் அனைத்தும் வெள்ளி ஜரியில் தங்க முலாம் பூசப்பட்டவை. அது மட்டும் அல்ல, அக்காலத்து ஒவ்வொரு அச்சுகளும் நேர்த்தியான நெசவாளர்களின் கைத்திறனால் கொண்டு உருவாக்கப்பட்டவை. ஆனால் இக்காலத்தில் நாம் ரசிக்கும் ஒவ்வொரு அழகான அச்சுக்களும் கணினியின் மூலம் இயந்திரத்தில் துணை கொண்டு அழகாக வடிவமைக்கப்படுகின்றன. முன்னெல்லாம் கோர்வை பண்ணியிருந்தோம். கோர்வை இல்லாமல் சிங்கிள்லே 2 உடல் ஒரு கடலும் கரை ஒரு பார்டர் கலரும் தனியாக பிரித்து முந்தி தனியாக அதே போல் 3 பார்டர் பிரித்து நல்லா வெரைட்டி காட்டணுன்றதுக்காக அந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ உடல்லையே பார்த்தீங்கன்னா 2 கலர் 3 கலர்லாம் வச்சு இன்னும் வெரைட்டியாக பண்ணணும், வாங்குறவங்க இன்னும் கொஞ்சம் வெரைட்டியாக வேணும் சரி அப்படின்றாங்க. அதுக்கும் சரி வெரைட்டியாக பண்ணுவோமே அப்படின்ட்டு இன்னும் 3 கலர் பண்ணிச்சு, கரை பார்டர் தனியாக 1 கலர் வச்சு அதுக்கு வெரைட்டியாகவும் பண்ணுறோம். இப்போ வந்து நார்மல் ஜாக்கார்டெல்லாம் போயிட்டு இப்போ எலக்ட்ரானிக் ஜாக்கார்டு வந்திருக்கு. எலக்ட்ரானிக் ஜாக்கார்டில் இன்னும் அட்வான்ஸாக இன்னும் டிசைன் வந்து இன்னும் வெரைட்டியாக பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இது காலகட்டத்தில் வெரைட்டியாக கேட்குறாங்க அவங்களும், நாங்களும் வெரைட்டியாக பண்ணித்தரோம். மேனுவல் பண்ணுறதுக்கும் எலக்ட்ரானிக் ஜாக்கார்டு பண்ணுறதுக்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டுன்னா, நார்மல் ஜாக்கார்டில் 1 மீட்டருக்கு 1 டிசைன் ஒரு இது பண்ணுறது ரொம்ப சிரமம். ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து 5 மீட்ரு சேலைன்னா 5 மீட்டர்லேயும் டிசைன் பண்ண முடியும், தனித்தனியாக வெரைட்டி பின்னி இது பண்ண முடியும் எலக்ட்ரானிக் ஜாக்கார்டில். அது ஒரு நல்ல தொழில்நுட்பம். அவங்க கேட்குற மாதிரி, அதாவது மணப்பெண் மாப்பிள்ளை 2 பேருக்கும் அவங்க உருவத்தை இது பண்ணி சேலையாகவும் பண்ண முடியும். அது மாதிரியும் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நவீன உலகத்திலும் பட்டு ஆடைகளை
இன்றைய நாகரிகத்திற்கு ஏற்றாற்போல பல வண்ணத்திலும் பல வகையிலும் நெசவாளர்கள் நெய்கிறார்கள். கணம் இல்லாத நாகரிக பட்டு புடவைகளை இன்றைய மங்கையர்கள் விரும்பி அணிகிறார்கள். பல வண்ணத்திலும் இப்படி இருக்கும் அழகான நேர்த்தியான கணம் இல்லாத புடவைகளும் இன்றைய காஞ்சியில் நிறையவே கிடைக்கின்றன. பட்டு என்பது நமக்கான சமுதாய அந்தஸ்தினை கண்டிப்பாக உயர்த்துகின்றது. உலகில் பட்டிற்கு தாயகமாக விளங்கிய சீன நாட்டு நெசவாளர்கள் விற்பனையாளர்களை 15 ஆண்டுகளுக்கு முன்னர் சந்தித்த விவரத்தை நாம் அறியலாம். காஞ்சி பட்டு சேலையுடன் சீனாவிற்கு சென்று வந்த பின்னர் தங்களால் நெசவு செய்யப்பட்ட கனமான பட்டு சேலைகளை கொடுத்து தங்களால் காஞ்சி பட்டு சேலைக்கு நிகராக நெசவு செய்ய இயலவில்லை என்பதை சீனர்களே ஒப்புதல் கொடுத்து விட்டார்கள். இந்த நிகழ்வின் மூலம் உலக அரங்கில் காஞ்சி பட்டின் தரத்தை மேன்மை சிறப்பினை நாம் தெரிந்து கொள்ளலாம். மனித குல நாகரிகம் ஆற்றங்கரைகளில் வளர்ந்தது என்பது நம்முடைய வரலாறு. காரணம், விவசாயம் அங்கேதான் செழித்தது. உணவுக்கு என்றுமே கஷ்டப்படாத சமுதாயம், கலை, இலக்கியம் ஆகிய போக்குகளில் ஆர்வம் காட்டிய நாம் காவிரிக்கரை, பாலாற்றங்கரை என இந்த கரைகளின் ஓரத்தில் வாழ்ந்த தமிழர்கள் பட்டாடை உடுத்தும் அழகான ஒரு ஆடம்பர வாழ்க்கையை மேற்கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்படி பாலாற்றங்கரையில் இருந்து வாழ்ந்த மக்கள் அந்த பால் ஆற்றிலிருந்து எடுத்த நீரை கொண்டு நெய்த இந்த காஞ்சிப்பட்டிற்கு என என்றுமே பிரத்யேகமான தரம் இன்றளவும் உள்ளது. அந்த தரத்திற்கு ஈடாக வேற எந்த பட்டும் இல்லை என்பதை நினைக்கும் பொழுது நம் காஞ்சி பட்டின் பெருமையை கண்டு வியக்கவே தோன்றுகின்றது. உலக நாடுகளுக்கு காஞ்சிபுரத்தில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பட்டாடைகள் மூலமாக பொருளாதாரம் உயர்ந்து நம் நாட்டின் வருவாய் காஞ்சியின் மூலம் பெரிதும் ஈட்டப்படுகின்றது. ஒரிஜினல் பட்டு, ஒரிஜினல் ஜரிகை கை நெசவோட நாங்கள் தயார் பண்ணுறோம். காலத்துக்கு ஏற்ற போல் நம்ம டிசைனை வடிவமைச்சு நல்ல முறையில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பட்டு வந்து பழமையானது. காஞ்சிபுரம் பட்டு வந்து கையில் நெசவு பண்ணுறது தான், மிஷினில் நெசவு பண்ணுறது இல்லை. அதனால தான் இங்கே வந்து ஃபேமஸாக இருக்குது. மிஷின்னா ஒரு நாளைக்கு ஒரு சேலை, காஞ்சிபுரம் பட்டு வந்து 10 நாளைக்கு, 15 நாளைக்கு, 25 நாள் கூட ஆகும் ஒரு சேலை நெய்யறதுக்கு. ஆரம்ப விலை வந்து 8000 ரூபாயிலேருந்து 1 லட்சம் ரூபாய் வரலாம் இருக்கு. என் பேர் காஞ்சனா. பட்டு தறி 25 வருஷமாக நெச்சிங்கிறோம். இப்போ வந்து அதுக்கு முன்னே சின்ன ரகம் நெச்சிருந்தோம், புட்டா வாங்கி இப்போ வந்து டிசைன் போட்டு ஒன் சைடு பாட்ரு வச்சு நெச்சிங்கிறோம். நெசவாளர்களின் நலன் கருதி முதல் முதலில் காஞ்சிபுரத்தில் 1955 காமாட்சி அம்மன் பட்டு கூட்டுறவு சங்கம் ஒன்று தொடங்கப்பட்டது. இதுவே மாநிலத்தின் முதல் நெசவாளர் கூட்டுறவு சங்கம். இன்று காஞ்சிபுரத்தில் மட்டும் 22-க்கும் மேற்பட்ட கூட்டுறவு சங்கங்கள் உள்ளன. தமிழகத்தில் 140-க்கும் மேற்பட்ட சங்கங்கள் இன்று நிலவையில் உள்ளன. நெசவாளர்களுக்கு இந்த சங்கத்தின் மூலம் நியாயமான வருமானம் கிடைக்கின்றது. இதன் மூலம் பல நெசவாளர்களின் வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கின்றது. சங்கத்தின் மூலம் நேரடி விற்பனை செய்யும் பொழுது வாடிக்கையாளர்களுக்கு தரமான புடவைகளை மலிவான விலைகளில் வியாபாரிகள் விற்பனை செய்கிறார்கள். இதனால் வாடிக்கையாளர்களும் காஞ்சியில் பட்டெடுத்தால் பெரிதும் மகிழ்கின்றார்கள்.
வணக்கம். நான் காஞ்சிபுரத்தில் இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக வந்து பட்டு சொசைட்டியில் தான் பட்டு சேலை எடுக்கிறத வழக்கம். இங்கே காஞ்சிபுரத்துக்கு பேர் போனது பட்டு தான். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40 பட்டு சொசைட்டி இருக்குது. எல்லாமே சேலை வந்து அற்புதமாக இருக்கும். இந்த சுற்று வட்டாரம் ஃபுல்லாக வந்து பட்டு நெசவு தொழிலாளி எல்லாமே பட்டு தெரியும் நெய் இடம் தான். காஞ்சிபுரத்திலே நான் பிறந்து வளர்ந்ததுனால இந்த காஞ்சிபுரத்தில் பட்டு இது பற்றி நல்லா தெரியும் எனக்கு. அதனால் பட்டு வரட்டியில் வந்து எங்களுக்கு வந்து எல்லா விதமான இதுவும் தெரியும். ஒரிஜினல் எது, டூப்ளிகேட் எதுன்னு எல்லாமே தெரியும். வர வாடிக்கையாளர்கிட்ட அதை பற்றி நாங்களும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அதனால் வாடிக்கையாளர்களுக்கு எங்கள் மேலே நம்பிக்கை வந்து எங்கள் கிட்டே வந்து விற்பனையை வந்து விரும்பி வாங்கிட்டு போறாங்க. 1942 தூக்கப்பட்ட முதல் பட்டுக்கூட்டுற சங்கம், தமிழ்நாட்டிலேயே முதல் பட்டுக்கூட்டுற சங்கம். 76 ஆண்டுகள் கடந்து நல்ல முறையில் செயல்பட்டு இருக்கு எங்களுடைய சங்கம். அதே மாதிரி டிசைன்லாம் வந்து கோயில் சிற்பங்கள் அதுலேருந்து தான் டிசைன் எடுக்கிறோம். நம்ம ஏற்கனவே கையில் பண்ணிட்டு இருந்தோம் டிசைன்லாம், இப்போ கம்ப்யூட்டரில் பண்ணிகிட்டு இருக்கோம். கோயில் டிசைனில் சிற்பத்துலேருந்து யானை, யாழி, மயில், கொடி அதெல்லாம் எடுத்து தான் நம்ம பட்டு சேலையில் போடுறோம் டிசைனாக. அப்புறம் ரெண்டாவது இப்போ மாடர்னாக கேட்குறாங்க எல்லாமே. மாடர்னாக ஆடும் போது நம்மளுடைய திறமையில யோசனை பண்ணி செஞ்சு கொடுக்குறோம். நல்லா நிறையா ஆர்டர் வாங்குகிறோம், நிறையா ஆர்டர் வாங்கி ரெடி பண்ணி கொடுக்குறோம். கல்யாணத்துக்கே நிறைய ரெடி கேட்குறாங்க ஆர்டர் கேட்டு. ஒரு சேலைனா கூட நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம். மொத்தம் 40 வெரைட்டிக்கு மேலே தயார் பண்ணுறோம். ஸ்டார்டிங் 8000 ரூபா வந்து பார்ட்டி வேர், ரெண்டாவது ஃபங்க்ஷனுக்கு, சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு, கோயிலுக்கு கட்டி போகிறதுக்கெல்லாம் அது மாதிரி 8000 ரூபாலேருந்து 15000 ரூபா வரலும் தயார் பண்ணுறோம். கல்யாண சேலைன்னும் போது 25000 ரூபாலேருந்து 1 லட்ச ரூபா வரலாம் தயார் பண்ணுறோம். அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க வாங்கிக்கிறாங்க. ஜரிகை வந்து அசல் வெள்ளி ஜரிகை, வெள்ளி ஏழை தங்கம் மலாம் பூசப்பட்டது ஜரிகை. பட்டு வந்து ஒரிஜினல் பட்டு, நல்ல குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் குவாலிட்டி தான் நம்ம தயார் பண்ணுறது. ரொம்ப கஷ்டம் இது. இது வந்து 20 நாளைக்கு, 25 நாளைக்கு, 1 நாளைக்கு தான் இந்த சேலை தயார் பண்ண முடியும். இந்த சேலை வந்து மார்க்கெட்டில் நல்ல மெயினாக இருக்குது. ஒர்த்தான சேலை இது, நல்லா வெயிட்டாகவும் இருக்கும், கட்டினாவும் நல்லாவும் இருக்கும். நல்ல ஒரு மனது வந்து அமைதியாகவும் இருக்கும் இந்த பட்டு கட்டுறதால. அதனால் வந்து இந்த சேலையை வந்து விரும்பி எடுத்துகிட்டு போவாங்க, வருவாங்க பார்ப்பாங்க. 1 லட்சம்னா கூட பரவாயில்லன்ட்டு விரும்பி எடுத்துக்கிட்டு போவாங்க. நம்ம டபுள் மானுன்ட்டு ஒரு இது போடுறோம், அதுவும் நல்ல ப்ரொடக்ஷன் ஆகுது. வந்தவுடனே எங்களுக்கு போயிடுது, நல்ல சேல்ஸ் நல்லா இருக்குது. காஞ்சிபுரம் என்றால் பட்டு என்ற ஒரு சொல் இருக்கின்றது. ஆகையால் இந்த கடையை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம். மிகவும் அழகாக இருக்குது. நாங்கள் காஞ்சிபுரத்தில் பாரம்பரியமாக இந்த தோல் செஞ்சு வருகிறோம். தாத்தா காலத்துலேருந்து, அப்பா காலத்துலேருந்து எல்லாம் பாரம்பரியமாக பண்ணின்னு இருக்கிறோம். எங்கள் கையில் வந்து சுடிதார்லேருந்து கல்யாண சாரீஸ் வரல எல்லா ரக சேலைகளும் இருக்குது. 500 ரூபா புடவையிலேருந்து கிஃப்ட் சாரீஸ்கள், சாஃப்ட் சில்கள், ஜாக்காடுகள், கிஃப்ட் கொடுக்குற சேலைகள் எல்லா வெரைட்டிஸும் இருக்குது. காஞ்சிபுரத்தில் ஃபேமஸே வந்து பட்டு புடவை தான். அதை நாங்கள் வெளிநாட்டுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் எல்லா தொழிலும். தமிழர்கள் தங்கள் இல்லத்தில் எந்த ஒரு விழா என்றாலும் அவர்கள் குடும்பத்துடன்
கோலாகலமாக படையெடுப்பது காஞ்சிபுரத்திற்கு மட்டும்தான். முக்தி தரும் நகரம் காஞ்சியில் ஏகாம்பரேஸ்வரரையும் தரிசிக்கலாம், காமாட்சி அம்பிகையையும் தரிசிக்கலாம், குமரக்கோட்டத்து கடவுளையும் தரிசிக்கலாம், காஞ்சி வரதராஜ பெருமாளையும் தரிசிக்கலாம். அதோடு அவர்கள் இல்லத்து திருவிழாக்களுக்கு வண்ணமயமான தரமான காஞ்சிபுரத்து சேலைகளையும் அள்ளிச் செல்கிறார்கள். இந்த நவீன யுகத்தில் எவ்வளவோ நாகரிக ஆடைகள் வந்தாலும் மங்கையர்களுக்கு புடவை மீது என்று என்றுமே ஆசை உண்டு. அதுவும் காஞ்சிப்பட்டு என்றால் கோயிலில் இருக்கும் ஆண்டவனும் அழகில் ஜொலிப்பார்கள், மங்கையர்களும் அழகாக மிளிருவார்கள். அதனால் உலகத்தை வென்ற காஞ்சிப்பட்டு காலத்தை வென்று என்றும் புகழ்பெறும் என்பதில் ஐயமில்லை. வாய்ந்த ஒரு புடவை வாங்கணும், அவருக்கு அதுவும் பட்டு புடவையாக வாங்கணும்னா காஞ்சிபுரத்துக்கு சில்க் சொசைட்டியில் வந்து கூட்டுறவு பட்டு கூட்டுறவு சங்கத்து மூலமாக எடுக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் நீண்ட நாள் அந்த புடவையை வச்சு பராமரிக்கிறதுக்கு முடியும். சின்ன குழந்தைங்களுக்கு முதல் கொண்டு காது குத்துற விழாலேருந்து ஆரம்பித்து மஞ்சள் நீராட்டு விழா அந்த சீமந்தம் அந்த வரைக்கும் போகிற வரைக்கும் ட்ரெடிஷ்னலாக வேணும்னாலும் இல்லை ஃபேன்சியாக வேணும்னாலும் எல்லா விதமான பட்டு பாவாடைகள்லேருந்து அந்த பட்டு என்ன ஆடை வந்து குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் தரமாக பொருந்துமோ அது அத்தனையுமே வந்து சிவில் சொசைட்டியில் கிடைக்குது அப்படின்றதே ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கு. காஞ்சிபுரத்துக்கு அடிக்கடி வருவேன். இங்கே வந்துட்டு வந்தாலே ஃபேசினேஷன் வந்து சாரீஸ் எடுக்கிறது, ஒரு சாரீ ஷாப்பிங்கிறது எக்ஸ்க்ளூசிவாக நாங்கள் பண்ணுற ஃபேமிலியோடு பண்ணுற ஒரு அதில் ஒரு ஆனந்தம். நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அதுவும் இந்த நியூவாக ட்ரெண்டியாக வந்திருக்கிற இந்த சாஃப்ட் சில்க் வந்து இட்ஸ் ரியலி அமேசிங். கலர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் கலர்ஸ் இருக்குது, யங்ஸ்டர்ஸுக்கும் நல்லாயிருக்கு பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் சாஃப்டாக இருக்கிறதுனால ப்ரைஸ் ரேஞ்ச் இஸ் ஆல்சோ வெரி 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 நைஸ் அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப வந்து பிடிச்ச ஒரு என்ன சொல்கிறது லைக் வந்து இந்த கலர்ஸ் வந்து ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்குது. அந்த கலர்ஸ் பார்க்குறச்சே ஒரு மகிழ்ச்சி ஒரு ஆனந்தம்.